வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த பயிற்சி நமக்கு சித்தர் பெருமக்கள் வழங்கிய ஒரு அன்பளிப்பாகும். இந்த பயிற்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக நம்ம இரவு தூங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் சோர்ந்து காணப்படும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் சுறுசுறுப்பாக இருப்போம், சரிங்களா? இது எப்படி நம்ம இரவுக்கும் பகலுக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இறை சக்தி நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல்களையெல்லாம் கொடுத்து உடம்பை சார்ஜ் பண்ணி வைக்கும். நெகட்டிவான விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். எப்படி ஒரு வீடு கூட்டும் போது குப்பைகளையெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம்ல, அந்த மாதிரி உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சிரும். இது வந்து உணவு மூலியமாக வரக்கூடிய கழிவுகளாகட்டும், உன்னார் கழிவு பார்த்திங்கன்னா காந்த கழிவுன்னு சொல்லுவாங்க. மனம் மூலியமாக ஏற்படக்கூடிய கழிவுகள் வந்து காந்த கழிவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஒதுக்கி வச்சிரும். இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த உணவு மூலியமாக ஏற்படக்கூடிய நெகட்டிவ் அந்த கழிவுகளையெல்லாம் நம்ம வெளியேற்றிடுவோம். யூரின் மூலியமாகவும் மோஷன் மூலியமாகவும் வெளியேற்றிடுவோம். ஆனால் அந்த காந்த கழிவுகள் வெளியேறுதான்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஆளுகளுக்கு அந்த காந்த கழிவுகள் வந்து வெளியேறாமல் உடம்புலையே தங்கிக்குது. அது எப்படிங்கிறது பற்றியான பயிற்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது, சரிங்களா? நம்ம பொதுவாக காலையில் குளிக்கும் போது பார்த்தோம்னா, நம்ம குளிக்கும் போது தண்ணி ஊற்றும் போது நம்ம வாயை திறந்துடுவோம். வாயை திறந்துட்டு தான் நம்ம குளிப்போம். குளிக்கும் போது என்னாகுன்னா, நம்ம உடம்புலேருந்து அந்த காந்த கழிவுகள்லாம் வந்து எப்படி வெளியேறுன்னா, நம்ம மூச்சு வழியாக காலையில் தண்ணி உடம்புல ஊற்றும் போது மூச்சு வழியாக வெளியேறிடும், சரிங்களா? அப்படி வெளியேறது வந்து நம்ம வாயை திறக்கும் போது என்னன்னா பிளாக் ஆயிரும். அது மூச்சு வழியாக வெளியேறாமல் வாய் வழியாக வெளியேறதுக்கு இங்கே தடை ஏற்பட்டு தொண்டையிலேயே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி உடம்புலையே தங்கிக்கும் அந்த எனர்ஜி. அப்போ அந்த உடம்புல இருக்கிற எனர்ஜி, அந்த காந்த கழிவுகள் வந்து தொடர்ந்து தினமும் எத்தனை வருஷமா நம்ம அந்த மாதிரி உடம்புல தக்க வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த காந்த கழிவுகளை. அந்த கழிவுகள் உடம்புல தங்க தங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம மனதளவில் நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கொடுக்கும், சரிங்களா? நம்ம மனதளவில் நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அப்புறம் உடல்ல வியாதியாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த அந்த அந்த காந்த கழிவுகள் ஏற்படுத்தும். எப்படின்னா, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஆறா சொல்லுவாங்க, ஒரு மனிதருக்கு ரெண்டு ஆறா இருக்கும். ஒன்று நம்ம உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆறா, அது வந்து நம்ம உடம்பு ஒட்டி ஒரு ஆறு இன்ச்சிலேருந்து ஒரு அடி வரைக்கும் இருக்கும். சில இன்னொரு ஆறா பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆறான்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ் ஆறா நம்ம உடம்பை தள்ளி 10 அடி 20 அடி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பல விஷயங்கள் மூலிமா அந்த நெகட்டிவ் ஆறாக்கு சக்தி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ் ஆறா தான் நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். வெளியில் இருந்து மோசமான நபர்களையும் மோசமான சூழ்நிலைகளையும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கறது அந்த நெகட்டிவ் ஆறா. அதுக்கு நிறைய எனர்ஜி எது கொடுக்கும்னா, நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய அந்த நெகட்டிவான காந்தலைகள், சரிங்களா? இப்போ நம்ம அந்த நெகட்டிவான காந்தலைகள், நெகட்டிவான அந்த கழிவுகளை உடம்புலேருந்து வெளியேற்ற மாட்டோம்ல, அது உடம்புல தங்கி ஒவ்வொரு செல்லையும் பதிவாகி நமக்கு மந்தத்தன்மையும் நல்ல விஷயங்களையெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாத மாதிரி பார்த்துக்கும். நமக்கு நிறைய நல்ல விஷயங்களையெல்லாம் கேட்கறதுக்கு பிடிக்காது, பார்க்கறதுக்கு பிடிக்காது இருக்கும், சரிங்களா? இப்போ இதை எப்படி போக்குறது, அதுக்கான பயிற்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி நம்ம அது போக்குறதுனா, காலையில் நம்ம தூங்க காலையில் நம்ம குளிக்கும் போது என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம தண்ணி இது பக்கெட்டில் வந்து தண்ணி ரப்பி வைப்போம்ல, அப்போ அந்த பக்கெட்டில் வந்து ஓம்னு சொல்லி 9 முறை எழுதுங்க. அதாவது குளிக்கிற நீரில் பக்கெட்டில் ரப்பி வச்சுட்டு அதை வந்து ஓம்னு எழுதுங்க. ஷவரில் குளிக்கிறவங்களுக்கு எழுத முடியாது, இருந்தாலும் நீங்கள் தண்ணியில் பக்கெட்டில் பிடிச்சி வச்சு குளிக்கிறது நல்லது, சரிங்களா? ஓம்னு 9 முறை எழுதினதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் வாயில் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம், நிறைய ஊற்றாதீங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிட்டு அது குளித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த தண்ணியை வந்து துப்பக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இருந்தாலும் பயிற்சி பண்ண சரியாயிரும் உங்களுக்கு, சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கிற தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிக்கணும். இந்த பயிற்சி குடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை துப்பிடணும், சரிங்களா? அந்த தண்ணியை முழுங்கிடாதீங்க, அது வந்து விஷம், சரிங்களா? இப்போ நம்ம குடிக்கும்போது அந்த தண்ணியை, அந்த குளிக்கிற தண்ணியை எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டு நம்ம நார்மலாக எப்போ குளிக்கிற மாதிரி குளிப்போம், சரிங்களா? குளித்து முடித்தோன்னே அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை துப்பிடலாம். துப்புனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ராசிக்குரிய மந்திரம், சரிங்களா? உங்கள் ராசிக்குரிய மந்திரத்தை 9 முறை சொல்லணும். 9 முறை எப்படி சொல்லணும்னா, ஒவ்வொரு மக்கில் தண்ணி எடுத்து மேலே ஊற்றும் போது உங்கள் மந்திரத்தை மெதுவாக ஊற்றணும். மெதுவாக ஊற்றும் போது உங்கள் மந்திரத்தை, உங்கள் ராசிக்குரிய மந்திரத்தை சொல்லிட்டு ஊற்றுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நம்ம சொல்லணும். இது வந்து எப்படின்னா, நார்மலாக அந்த சோப்பெல்லாம் போட்டு குளிச்சிருவோம்ல, அந்த சோப்பு தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் வாயிலுக்கிற தண்ணியை கீழே துப்பிடுவோம்.
துப்புனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 9 முறை ஊற்றிட்டு ஒவ்வொரு தடவை ஊற்றும் போது உங்களோட உங்கள் ராசிக்குரிய மந்திரங்களை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம நீங்கள் தலையெல்லாம் துவட்டிட்டு அமைதியாக உங்களுக்கு உங்களை பற்றியான நல்ல பதிவுகள் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நம்மளை பற்றியான நல்ல பதிவுகளை உங்கள் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதர்களும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளிக்க வேண்டும், நான் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும். இந்த மாதிரி உங்களோட வேண்டுதலையெல்லாம் நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேறு எந்த இதுவும் பண்ணாமல் சும்மா ஒரு பூஜை ரூமில் ஏதாவது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கோங்க. சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன காரியம் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த பயிற்சி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? பொதுவாக நம்ம உடம்புல தங்குற காந்த கழிவுகள் வந்து இப்போ வாய் துறக்காம இருக்கிறதுனால மூச்சு வழியா வெளியில போயிடும், மூக்கு வழியா வந்து அந்த காந்த கழிவுகள் வந்து வெளியில போயிடும். ஒண்ணு, இப்ப நம்ம இந்த மாதிரி வாயை துறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம சுவாசத்துல இந்த தடை ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம சுவாசக் கோளாறுலாம் வந்து தடை ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியெலாம் அந்த சுவாச நடைபெறக்கூடிய அந்த பகுதியிலெல்லாம் வந்து தடை ஏற்படுத்தி நல்ல விதமாக சுவாசம் நடைபெறதுக்கு வந்து தடை ஏற்பட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாயை மூடிட்டு குடிக்கும்போது அதெல்லாம் இந்த காந்த கழிவுகள்லாம் வெளியேறும்போது ஃபோர்ஸாக வந்து அங்கே இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுரும். அதனால உங்கள் சுவாசம் வந்து அற்புதமாக நடைபெற ஆரம்பிக்கும். சுவாச சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே எப்பவுமே வராது, சரிங்களா? உங்களோட கிட்னி, நுரையீரல், இதயம் மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல இந்த பிராணசக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். மூளைக்கு போகக்கூடிய நிறைய பிராணசக்தி வந்து கிடைக்கும். மூளைக்கு வந்து நிறைய பிராணசக்தி கிடைக்கும். மூளையில் இருக்கிற நிறைய நியூரான்கள் வந்து இயங்க ஆரம்பிக்கும், சரிங்க? அது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாயில் தண்ணி ஊற்றுறோம்ல, தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கீழே குனிஞ்சு மேலேயில் அது மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகுன்னா அந்த வாய்க்குள்ள இருக்கிற தண்ணி மேலேயும் கீழேயும் குதிக்கும். அப்போ என்ன ஆகும்னா லம்பிகா யோகான்னு சொல்லுவாங்க, ஜீவசமாதி அடையிறதுக்கு அந்த பயிற்சி பண்ணுவாங்க லம்பிகா யோகான்னு சொல்லி. நாக்கை மேலே மேலெண்ணத்தை தொட்டு வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அந்த பயிற்சியில் யாரும் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பயிற்சி, சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பக்குவப்பட்ட நிலையில் உயர்ந்த தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பயிற்சி செய்யணும். இப்போ கூட ஒரு பையன் இருந்த அப்படியில் எங்கள் 13 வயசில் அந்தெல்லாம் அந்த மாதிரி லம்பிகா யோகம் தெரியாமல் பண்ணி தான் அது மாதிரியெல்லாம் ஆகிறது, சரிங்களா? இப்போ நம்ம பயிரிதுக்கு வரலாம். இப்போ அது மாதிரி வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கீழே மேலேயும் குனியும் போது அந்த மேலெண்ணத்தில் போய் தண்ணி டச் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம துரிய சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். பீனியல் கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நிறைய ரசாயனங்களை வந்து சுரக்கும். அதில் இருக்கிற ரசாயனங்கள் வந்து உடலுக்கு தேவையான உடம்புகளுக்கு செல்களுக்கு தேவையான சக்தியெல்லாம் கொடுக்கும். அந்த பீனியல் கிளான்ஸ் தான் நம்ம டீப் ஸ்லீப் இருக்கும்போது சுரக்கும், சரிங்களா? ஆனந்த மனநிலையில் இருப்போம். தூங்கும் போது இறை சக்தி நமக்குள்ளே பூந்து ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலையை நமக்கு ஏற்படுத்தி, எந்த கவலை இல்லாமல் ஒரு ஆனந்தமாக தூங்கும் போது தான் நமக்கு அந்த சக்தி வந்து அந்த பீனியல் கிளான்ஸ்லேருந்து சில திரவங்கள்லாம் சுரக்கும். அந்த சுரப்பி வந்து இந்த மாதிரி நம்ம குளிக்கும் போது மேலெண்ணத்தில் பட்டு சுரக்கும். நம்ம தமிழ்னு சொல்கிறோம்ல, அந்த லா சிறப்பெழுத்துலா உச்சரிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பீனியல் கிளான்ஸ் வந்து சுரக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு இது பார்த்துட்டோம். முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த சுவாசம் நல்லா சீராக நடைபெற ஆரம்பிக்கிறதுனால சுவாச சம்பந்தப்பட்ட வியாதிகள் நமக்கு வாழ்நாள் முழுவது வராது. சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், எந்த சளி பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பித்து லைஃப் டைமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே வராமல் போயிடும். இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பயிற்சி நம்ம டெய்லியும் செய்யலாம். இதில் யாருக்கும் எந்தவித சைடு எஃபெக்டும் இருக்காது. நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், உடம்புல புத்துணர்வாக இருக்கும் டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, சரிங்களா? இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு உங்கள் வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை அமைஞ்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.